BSNL 4G சேவை ஏற்கனவே நான்கு நகரங்களில் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர், சேலம், நாகர்கோயில் மற்றும் திருச்சி ஆகிய நகரங்களில் கடந்த சில மாதங்களில் தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கு மக்களிடையே பெருத்த வரவேற்பு உள்ளது. ஏற்கனவே 2 லட்சத்துக்கும் மேலான வாடிக்கையாளர்கள் நமது பிஎஸ்என்எல் 4G சேவையில் பயன்பெற்று வருகிறார்கள். இதற்கு மேலாக இன்று மதுரை மாநகரில் 4G சேவை பிஎஸ்என்எல் நிறுவனத்தால் தொடங்கப்படுகிறது. மதுரை மாநகரத்தில் 137 டவர்களில் 4G சேவை தொடங்கப்படுகிறது. இன்று இதற்கு அடுத்தபடியாக மற்ற புறநகர் பகுதிகளிலும் அடுத்த பகுதிகளிலும் படிப்படியாக 4G சேவை விரிவுபடுத்தப்பட இருக்கிறது. மற்றும் மற்ற சிறிய நகரங்களிலும் கிராமப்புறங்களிலும் கூட 4G சேவையை அளிப்பதற்கான திட்டம் இருக்கிறது. நாம் ஏற்கனவே 4G சேவை அளிக்கும் இடங்களில் 4G சேவையின் பதிவிறக்கு வேகம் மிக அதிகமாக இருப்பது மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. நாம் 3G சேவையில் பெறும் பதிவிறக்க வேகத்தை விட அகமடங்கு அதிக வேகத்தில் நம்மால் தகவல்களை பதிவிறக்கம் செய்ய முடிகிறது. இன்று நாம் ஏற்கனவே அறிந்தது போல் குரல் வழியான பரிமாற்றத்தை விட தகவல் பரிமாற்றம் எழுத்து வழியானது, வீடியோ வழியானது பெருமளவில் இருக்கிறது. மக்கள் அதை விரும்புகிறார்கள். வாட்ஸ்அப், யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் என
பலவிதமான பயில்களில் தகவல் பரிமாற்றம் நடக்கிறது. அதிலும் வீடியோ பரிமாற்றம் பெரியவர்கள் நடக்கிறது. தகவல் தான் எதிர்காலம். அதிலும் அதிவேக தகவல் பதிவிறக்கம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் நேரம் முக்கியமாக இருக்கிறது அனைவருக்கும். அப்படி இருக்கிற போது நாம் பிஎஸ்என்எல் 4G சேவையில் மிக அதிகமான வேகத்தில் தகவல்களை வீடியோக்களை பதிவிறக்கம் செய்ய முடிகிறது. யூடியூபில் தடையில்லாமல் தொடர்ச்சியாக வீடியோ பார்க்க முடிகிறது. வாட்ஸ்அப் வீடியோக்களை ஒரு சில நொடிகளில் பதிவிறக்கம் செய்ய முடிகிறது. அப்படிப்பட்ட 4G சேவை இன்று நம்முடைய மதுரை மாநகரில் தொடங்கப்படுவது நமக்கு பெரும் மகிழ்ச்சி.